வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம், ஆப்பம் இது எல்லாத்தோடையும் ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைக்கறி பண்ணுறதுக்கு ஒரு கப் கருப்பு கொண்ட கடலை எடுத்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து குக் பண்ணிடலாம். நான் 35 மினிட்ஸ் ஹை ப்ரெஷரில் குக் பண்ணுறேன். இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் வந்து மெல்ட் ஆனதும் நம்ம வந்து பட்டை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கிராம்பு, அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் 2 வரமிளகாய், 1 கப் வந்து துருவின தேங்காய், அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நறுக்கின வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நம்ம நல்லா தேங்காய் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டனாக ஃப்ரை ஆகணும். இதுக்கு வந்து எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு, 10 to 15 நிமிஷமே ஆச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அது வந்து மெல்ட் ஆனதும் நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வேகிறதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை வந்து லைட்டாக ஒரு வதங்கினா போதும். இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம 1/2 கப் வந்து தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச கடலை ப்ளஸ் தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். கடலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதே டைமில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு, தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வெடித்ததும் நம்ம அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி, நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் தெரிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான், இதை எடுத்து நம்ம அந்த கிரேவியில் கொட்டிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணணுன்னா கிரேவிக்கு பாத்திரம் வைக்கும் போதே நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த வாசனையெல்லாம் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.